ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டல் ஃபியூச்சர் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிற இந்திய வரலாற்று நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள், இதனுடைய ஷார்ட்கட்டை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்திய வரலாற்று நூல்கள் மற்றும் ஆசிரியர்களில் மெகஸ்தனீஸ் அப்படிங்கிறவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூல்னா எழுதியிருக்காரு. சரிங்களா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மெகஸ்தனீஸ்னா இது மெக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மெகஸ்தனீஸ்னா மெக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. மெக்கானா உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித தலம். ஓகேங்களா, ஸோ மெக்காவுக்கு போகணும் அப்படின்னா இந்தியாவிலிருந்து இண்டிகா விமானத்தில் போகணும் அப்படின்னா, இண்டிகோன்னு ஒரு விமானம் இருக்கு இல்லைங்களா, இண்டிகோ விமானத்தில் போகணும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அசுவகோசர் புத்த சரிதம் அப்புறம் சூத்திர அலங்காரம் அப்படிங்கிற ரெண்டு நூல்களை எழுதியிருக்காரு. சரி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அசுவகோசர் அப்படின்னா அசுவர்னா அசுவகோசர்னா அசுவன் இருக்கு இல்லையா, இது அசுரன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இந்த அசுரங்கட்டையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே சாந்தமாக சரி சரின்னு சட்டி கொடுத்துக்கிட்டே போனால் தான், அதாவது புத்தர் மாதிரி அமைதியாக, புத்தர்னா புத்த ஆனால் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ புத்தர் மாதிரி சரி சரின்னு தட்டி கொடுத்துட்டு போனால் தான் என்ன பண்ண முடியும், அவங்களெல்லாம் சமாளிக்க முடியும், அவங்கள அப்படியே ஓட்ட முடியும். இல்லை அதெல்லாம் அசுரத்தனமாக நடந்துக்கிட்டீங்களே சமாளிக்கவே முடியாது. அந்த சூத்திரம் வந்து நம்மளுக்கு தெரியணும், அப்போ தான் வந்து அவங்கள மேனேஜ் பண்ண முடியும் இந்த அசுரத்தனமாக நடந்துக்கிட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சாணக்கியர் வந்து அர்த்த சாத்திரம். சரிங்களா, இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சாணக்கியத்தனமாக பேசுகிறாண்டா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது அர்த்தமாக சாணக்கியத்தனமாக பேசுகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா வந்து அவன் வந்து அப்படி கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பிடிச்சி பிடிச்சி நீட்டாக பேசுவாங்க. சரிங்களா, ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சாணக்கியத்தனமாக பேசுகிறேன்னா அர்த்தமாக பேசுகிறாண்டா, இல்லைன்னா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சு சாணக்கியத்தனமாக பேசுகிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், தண்டி புலவர் காவிய தரிசனம். சரிங்களா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தண்டி அப்படின்னா என்ன, தண்டித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, ஸோ என்னது ஒருத்தரை தண்டிக்கிறது அப்படின்னா காவு வாங்குறது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது, அவனை காவு வாங்கிட்டான்டா, கொல சாமி வந்து காவு வாங்கிருச்சுரா, பேய் காவு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ தண்டிக்கிறதுனா என்னது, காவு வாங்குறது, காவு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ காவு வாங்குறது கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பாபர் வந்து பாபர் நாமா, இதுக்கு ஷார்ட்கட் எதுவும் தேவையில்லை. ஸோ பாபர் பாபர்ங்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கல்கணர் வந்து ராஜ தரங்கணி. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கல் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ கல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஒரே கல்லு ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கல் இருந்தால், கையில் கல் இருக்குது அப்படின்னா அந்த ராஜதந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணணும், கனி அடிக்கிறக்கு, பழம் அடிக்கிறக்கு, மாங்காய் அடிக்கிறக்கு. ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற ராஜதந்திரம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பழங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், துளசிதாசர் ராமசரித மானஸ். சரிங்களா, இது எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, துளசி அப்படிங்கிறது ஒரு புனிதமான செடி தமிழர்களுக்கு, இல்லை இந்தியா முழுக்குமே வந்து இந்துக்களுக்கு ஒரு புனிதமான செடி. சரிங்களா, அதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துவாங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஜாடி மாதிரி வச்சு அதில் வளர்த்துவாங்க. எதுக்காக, இந்துக்கள் வந்து அதை புனிதமாக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மானமே போன மாதிரி நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ துளசி வந்து மானஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ துளசி தான் வந்து என்ன பண்ண முடியும், மக்களுடைய மனதினை சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு, மானஸ்னா மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, மிகச்சிறந்த தாவரம் சரி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹேமச்சந்திரர் குஜராத்தின் வரலாறு. சரிங்களா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹேமம் அப்படின்னா ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஹோமம் நடத்துறதுன்னு சொல்லுவாங்களா, வீட்டில் ஹோமம் நடத்தினாதான் என்ன பண்ண முடியும், அந்த வீடு வந்து குஜாலாக இருக்கும், குஜராத்னா குஜாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமம் நடத்தணும். ஹோமம் நடத்தலனா அது வந்து பிழை பூந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா ஹோமம் நடத்துகிறப்ப என்னன்னா, அந்த வீடு வந்து எப்பவுமே குஜாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், பிர்தௌசி ஷா நாமா. சரிங்களா, இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். சரிங்களா, அது என்னதுன்னா, பீருன்னு இருக்குல்ல, அது பீர்னு வச்சுங்க, பீர் அப்படிங்கிறது ஒரு மதுபானம். சரிங்களா, அப்போ பீர் குடித்தோம் அப்படின்னா நாமம் போட்டுருவானுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போதையில நம்மகிட்ட இருக்கிறதுலாம் ஆற்றல் போட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ பீர் குடித்தா நாமம் போட்டுருவாங்க நம்மளுக்கு, பட்ட நாமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், சந்த் பரிதை பிருத்திவிராஜ் ராசோ. சரிங்களா, இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சந்து அப்படின்னு சந்துகளை சிந்து போடுறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பேச்சு வழக்கில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம், டேய் இவன் சந்தில் சிந்து போடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். அதாவது எப்பயுமே ராஜா கிட்ட ராஜா ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி ராஜோ ராசோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டே இந்த மாதிரி தான் சந்தில் சிந்து போடுறது நம்மளுக்கு என்ன பிடிக்கும், பரிபாலனங்கள்லாம் கிடைக்கும். அதாவது நல்ல நகை பொண்ணுலாம் ராஜா அப்பப்பா அள்ளி கொடுப்பார் சரிங்களா. ஸோ நீங்கள் அதை வச்சு நான் வச்சுக்கலாம், சந்தில் சிந்து பாடுறது அப்படின்னா ராஜா ராஜாஜி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பாடினா தான் நம்மளுக்கு இந்த பரிபாலனங்கள் அதாவது ஆபரணங்கள்லாம் நம்மளுக்கு ராஜா வந்து அடிக்கடி தருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ மூலிமா இந்தியாவினுடைய வரலாற்று நூல்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.